ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஹ்மான் ஃப்ரம் தமிழ் ட்ரேடிங். ஓகே, நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்னைக்கு டேட் மார்ச் 31. ஓகே, நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் டவுன் சைட் போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் டவுனில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்குது, ஒரு மேலே போயிருக்கு, ஒரு சின்ன ஃபுல் பேக் மாதிரி. இப்போ இங்கேன்னு ரிவர்ஸ் ஆகுறதுனால மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் 8400 ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா 8000 வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 8650 கிராஸ் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா 8809 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. தென் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி தான் இருக்குது. சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு டூ டேஸாக. ஸோ ப்ரீவியஸாக நம்ம 18200 வரும்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கனால இன்னும் அந்த டார்கெட் ரீச் பண்ணல. 19300 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்டாக மாறும். அப்போ மேலே உள்ள இந்த டார்கெட் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கேயும் இப்போ ஃபால் ஆச்சு அப்படின்னும் போது இப்போதைக்கு அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபால் ஆச்சுன்னா இந்த டார்கெட்ஸ்லாம் வந்து நாளைக்கு தோட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூட் ஆயில். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக நம்ம டபுள் சைட் வியூ அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். டவுன் சைடில் ஒரு 3 டார்கெட்ஸும் அப் சைடில் ஒரு 2 டார்கெட்டுமே கொடுத்துருந்தோம். மற்ற எல்லா டார்கெட்டுமே ரீச் ஆகிடுச்சு. பார்க்கலாம் இங்கே நீங்கள் டவுன் சைடில் உள்ள 2 டார்கெட்டும் 3rd டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போயிட்டு நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம ப்ரீவியஸாக இங்கே அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். எக்ஸாக்டாக அந்த டார்கெட்லாம் தாண்டி மேலே போயிட்டு இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு. டவுன் ஆகிட்ருக்கிறது இன்னும் கீழே வந்து இந்த ரேஞ்ச் 19.73 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு மார்க்கெட் டைமிங் வந்து ஈவினிங் 5 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ மற்ற கண்ட்ரீஸில் உள்ளவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போயே இந்த டார்கெட்லாம் ஹிட் ஆகிடும். அது ஹிட் ஆச்சுன்னா 18.47 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரிய ஃபால் வந்துச்சுன்னா இதோட 17.24 அப்படின்ற ரேஞ்ச் தான் டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. இப்போ 20க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படி வந்துச்சுன்னா 19.73 திரும்புறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வர்றப்போ 17.24 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நம்ம ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த டார்கெட் பாருங்கள், 1.67, 1.72 அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். நம்ம டவுன் சைட் கீழே போச்சுன்னா 1.5 வரைக்கும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6:30 அச்சீவ் பண்ணிவிட்டு நம்மளோட அனலைசிஸ் படி டார்கெட் பாருங்கள், எக்ஸாக்டாக 1.727 அப்படின்ற ரேஞ்சை வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட் இப்போ இங்கேன்னு வந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்னும் போது அப்சைட் போனால் டார்கெட் 1.745 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரும். அப்படி இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகுது அப்படின்னா 1.614 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம கோல்டு பார்க்கலாம். கோல்டு ப்ரீவியஸாக நம்ம வந்து மார்க்கெட் 1.651 ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே 3 டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். அப்சைட் போனால் இது வரும்ன்ட்டு, பட் மார்க்கெட் வந்து மேலே போகல, சைட்வேஸ்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டவுன் ஆச்சு. டவுன் ஆகும்போது நம்ம டவுன் சைடில் நம்ம பேரிஷ் ட்ரெண்ட் நம்ம கொடுத்துருந்த டார்கெட்ஸ் ரெண்டுத்தையுமே அச்சீவ் பண்ணிடுச்சு. இன்றைக்கி 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போனால் தான் புல்லிஷ் வரும். இப்போ டவுன் ஆனதுக்கப்புறம் கீழே சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு அதாவது 1629 ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே உள்ள இந்த 3 டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சில்வர். சில்வர் நம்ம ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தோம், 14.405 அப்படின்ற ரேஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. நேற்றே வந்து ஈவினிங் 7 o'clockல அந்த டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணதில் மார்க்கெட் வந்து 14.35, 14.37 இந்த ரேஞ்ச் வரும்னு பார்த்தோம். ஆல்ரெடி அந்த டார்கெட்ஸ் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 14.19 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்தால் செல் சைடு ஒரு டார்கெட் இருக்குது. 13.95 அப்படின்ற ரேஞ்சில் டார்கெட் ஒன்று பெண்டிங் இருக்குது. மற்ற டார்கெட்ஸ் எல்லாமே இதில் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிசஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம ட்ரேடிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக உள்ள ஸ்டாக்ஸ்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். அந்த ஸ்டாக்ஸையும் பார்த்துடலாம். இன்றைக்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏரோபார்மா. ஏரோபார்மா நம்ம ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம்.
அந்த டார்கெட்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த டார்கெட்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் தேர்ட் டார்கெட் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது, அது இன்னும் ஹிட் ஆகல, நெருங்கி வந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்லாம் இன்றைக்கி அனலைஸ் பண்ணதில் மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ஆகிட்டு போகிறதான் வாய்ப்பு இருக்குது. அது ஹிட் பண்ணி மேலே போகுது அப்படின்னும் போது இன்னும் மேலே ஒரு மூணு டார்கெட்ஸ் பெண்டிங் இருக்குது. இந்த டார்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் எல்லாத்துக்கும் உள்ள ஸ்டாக் தான். இந்த ரேஞ்சை வச்சுட்டு ஷார்ட்டாக டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸ், 1 ஹவர் பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம இந்த ரேஞ்ச் எடுத்திருக்கோம். இந்த ப்ரைஸ்லாம் டே ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணலாம், மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகிறப்போ நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் இதில் எடுத்துக்கலாம், ஸ்கேல்பிங்கிலோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். மற்றபடி இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்ஸ் தான். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து பிரிட்டானியா. ஓகே, பிரிட்டானியா ஸ்டாக் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னும் மேலே போவோமா அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும், 2708 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னும் போது மேலே அப்சைடில் வந்து மூணு டார்கெட்ஸ் பெண்டிங் இருக்குது இந்த ரேஞ்செலாம். பட் இதெல்லாமே நாட் ஒன்லி இன்ட்ராடே டார்கெட்ஸ், இது வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டார்கெட்ஸ். நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். நீங்கள் ஷார்ட்டாக டைம் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்குறது கேடிலா. கேடிலா இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல புலிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேலே மூணு டார்கெட்ஸ் இருக்குது. இப்போ 267 இருக்கிறது, மேலே 288 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணு டார்கெட்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் சிஎஸ்சி. இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆகுது. 414 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா 421 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வரும். டவுன் சைடில் மூணு டார்கெட்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டெய்னர் கார்பரேஷன். மார்க்கெட் வந்து நல்லா அப்ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. 335 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது 343 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ்கார்ட்ஸ். எஸ்கார்ட் மார்க்கெட் நல்லா அப்பில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே டவுனில் வந்துகிட்ருக்கு. 637 வரைக்கும் வந்து டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 704 வரைக்கும். அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்குறது கோட்ரேஜ். கோட்ரேஜ் ஆல்ரெடி மார்க்கெட் நல்லா அப்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல டார்கெட் இன்னும் ரெண்டு டார்கெட் பெண்டிங் இருக்குது. ஆல்ரெடி ஒரு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, இன்னொரு டார்கெட் 380 அப்படின்ற ரேஞ்ச் இன்னும் பெண்டிங் இருக்குது. அது சின்ன சின்ன அமௌண்ட்டு தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நல்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுல மார்க்கெட்டுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்காது. அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் கிராசிம். கிராசிம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்திருக்கு. 494 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னும் போது 505, 549 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து ஸ்டாக் ஹெக்ஸாவேர். எக்ஸாவேர் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் போயிட்டு டவுன் ஆகிட்டுருக்கு. அப்சைடு டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. இப்போ டவுன் சைடில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 220 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் ஹிந்துஸ்தான் பெட்ரோல். மார்க்கெட் நல்லா அப்ட்ரெண்டில் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸில் இருக்குது. ஒரு ரேலி முடிஞ்சு ஒரு சின்ன பேஸில் இருக்குது. மார்க்கெட் 187 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் வந்து 191 கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னும் போது 203 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்க்க போகிறது ஐசிஐசிஐ. மார்க்கெட் சைவேஸில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் இன்கேஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா 1066 கீழே போச்சு அப்படின்னும் போது 932 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 1100 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 1177 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல ரேலியில் மேலே வந்துட்டுருக்கேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 369 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா மேலே மூணு டார்கெட்ஸ் இருக்குது. நம்மளோட வியூ வந்து ஒரு
டவுன் சைடில் தான் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னும் போது டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா தான் இது அப்சைடில் போகும். அடுத்தது ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது என்டர்பிரசாத் கேஸ் ஐஜிஎல். புலிஷில் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிவிட்டு 392 பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா மேலே 4 டார்கெட்ஸ் பெண்டிங் இருக்குது. இண்டஸ்இன்ட் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க் நல்லா ஒரு ஜம்ப் கொடுத்துட்டு இப்போ ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு, இன்னொரு டார்கெட் பெண்டிங் இருக்குது 271 அப்படின்ற டார்கெட் பெண்டிங் இருக்குது. அடுத்த ஸ்டாக் ஐடிசி. ஐடிசி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது, பிரேக் பண்ணிட்டு மேலே போன 174 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 193 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஜூப்ளண்ட் லைஃப், மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் 282 பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்டு, 344 வரைக்கும் போகும். 234 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னும் போது 165 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் சன் ஃபார்மா. கன்ஃபார்மாக கிளியர் டவுன் ட்ரெண்டாக இருக்குது, மார்க்கெட்ஸ் இன்னொரு ஜம்ப் கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஜம்ப் வந்து 369 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் ஒரு 10-15 ரூபீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம 357 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் அந்த ஒரு 10 ரூபீஸ் மேலே ரேலி கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது செஞ்சின், நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக் அது, கிளியர் டவுன் ட்ரெண்ட், இப்போது ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 3 times வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேன்னு ஃபாலோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் 247 பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா மேலே 2 டார்கெட்ஸ் இருக்குது, 261 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு எந்த டார்கெட்டும் இல்லை நமக்கு. அடுத்த ஸ்டாக் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டவுன் ட்ரெண்டு தான், ரேஞ்ச் பவுண்டு மாதிரியும் இருக்குது. இப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இப்போ சப்போர்ட்லேன்னு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால 296 அப்படின்ற ரேஞ்ச் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா 320 வரைக்கும் போகும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டெக்எம், டெக் மஹிந்திரா. அது கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போ தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், 582 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே போனால் மட்டும்தான் புல்லிஷு, 613 வரைக்கும் போவோம். இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 500 வரைக்கும் திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது விப்ரோ. விப்ரோ பொறுத்த வரைக்கும் நல்ல டவுன் டவுன் அப்புறம் மார்க்கெட் வந்து இப்போ ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கிளியர் புல்லிஷ் ட்ரெண்ட் தான், இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் மார்க்கெட் வந்து 200 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னும் போது 220 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.